இந்திய அணியில் மிக முக்கியமான வீரர் தான் புவனேஸ்வர் குமார். கடைசி கட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எதிரணியின் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தக்கூடிய வீரர். ஐபிஎல் போட்டிகள் என்று வரும்போது புவனேஸ்வர் குமார் 102 போட்டிகளில் விளையாடி 120 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். 4 விக்கெட்டுகள் 2 முறையும் 5 விக்கெட்டுகளை 1 முறையும் எடுத்துள்ளார். இவரது பெஸ்ட் என பார்க்கும்போது வெறும் 19 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். கடந்த சில வருடங்களாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் தான் விளையாடி வருகிறார். அந்த அணியின் முக்கியமான ஒரு வீரர் தான் புவனேஸ்வர் குமார். இந்த நிலையில் புவனேஸ்வர் குமார் தெரிவித்துள்ள கருத்து சன்ரைசர்ஸ் நிர்வாகத்துக்கு தூக்கி வாரி போட்டு உள்ளது. அப்படி எதை புவனேஸ்வர் குமார் கூறினார்? பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை உலகக்கோப்பை நெருங்கும் நேரத்தில் காயம் ஏற்பட்டால் உலகக்கோப்பை தொடரை பாதிக்கும். அதனால் ஐபிஎல் தொடரில் முதல் பாதி போட்டிகளில் வீரர்கள் விளையாடலாம். தேவைப்படும் போது இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு இரண்டாவது பாதியில் ஓய்வு கொடுக்கலாம். என்னுடைய நிலைப்பாடு அதுதான். முதல் பாதி வரை நான் விளையாடுவேன். அதன் பிறகு உடல் தகுதி இல்லாமல் போனாலோ, ஏதாவது காயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ அடுத்த பாதிய ஐபிஎல் தொடரில் விளையாட நான் தயாராக இல்லை. காரணம், எனக்கு உலகக்கோப்பை தான் மிகவும் முக்கியம். உலகக்கோப்பையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்படியானால் புவனேஸ்வர் குமாருக்கு எந்தெந்த வீரர்கள் உலகக்கோப்பையில் விளையாட போகிறார்கள் என்பது முன்கூட்டியே தெரியுமா? உலகக்கோப்பையில் யார் விளையாடப் போகிறார்கள், யார் விளையாட போவதில்லை என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதே சமயம் ஐபிஎல் அணிகளின் உரிமையாளர்களுக்கும் உலகக்கோப்பை எந்த அளவிற்கு முக்கியம் என்பது தெரியப்படுத்தினால் அவர்களும் இதற்கு ஒத்துழைப்பார்கள் என புவனேஸ்வர் குமார் அதிரடியாக தெரிவித்துள்ளார். பந்து வீச்சாளர்கள் ஐபிஎல் தொடரில் விளையாடாமல் இருப்பதே நல்லது என ஏற்கனவே விராட் கோலியும் ரவி சாஸ்திரியும் தெரிவித்திருந்தனர். இதை ஆதரிக்கும் வகையில் புவனேஸ்வர் குமார் கூறும் கருத்து அமைந்துள்ளது. பும்ராவும் சமி இருவரும் என்ன நிலைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் வாய் திறக்காமல் நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அவர்கள் வாய் திறக்கும் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். புவனேஸ்வர் குமார் எடுத்துள்ள இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.